ஹை நண்பா, நான் தான் விபின். பப்ஜி மொபைல் சீசன் 18 ராயல் பாஸ் ஆர்பி 1200 ரிவார்ட்ஸோட ஃபுல் அண்ட் ஃபுல் லீக்ஸ் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோவில் சீசன் 18 ராயல் பாஸ் ரிவார்ட்ஸோட எக்ஸ்க்ளூசிவ் கேம் பிளே நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு கிளியரான ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடைக்கும். சீசன் 18 ராயல் பாஸ் நம்ம பர்ச்சேஸ் பண்ணலாமா, சீசன் 18 ராயல் பாஸ் உண்மையிலே ஒர்த்து தானா அப்படின்றது. ஸோ இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் பிடிச்சினா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ள அடிப்போலாம். இந்த கேம் பிளே நம்ம கூட ஷேர் பண்ணது லக்கி மேன் அவர் தான். அவரோட சேனல் லிங்க் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கண்டிப்பாக விசிட் பண்ணி பிடிச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், சீசன் 18 ராயல் பாஸோட ஆர்பி ஹண்ட்ரட்ல வரப்போ அவுட்ஃபிட், கூடவே அதுக்கான ஹெட் கியர் அண்ட் சன் கிளாஸும் வந்து பார்க்க முடியுது. அண்ட் கையில் வந்து பார்த்தீங்கன்னா கார் 98 ஆர்பி 80ல வரப்போ கார் 98 ஸ்கின் வந்து பார்த்தீங்கன்னா வச்சிருக்காங்க. ஸோ லாபியில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எமோட், ஸோ ஆர்பி 100 கூடவே வரப்போ அந்த எக்ஸ்க்ளூசிவ் எமோட்டும் வந்து நம்மளால் வந்து பார்க்க முடியுது. ஸோ எமோட் வந்து உண்மையிலே வந்து டீசெண்டாக தான், ஆக்சுவலாக லாஸ்ட் ரெண்டு சீசனில் கொடுத்ததை விட இந்த எமோட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டீசெண்டாக தான் இருக்குது. இதோட நம்ம இன் கேம் கேம்ப்ளே வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன், பார்க்கறதுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம டியர் ரிவார்டில் நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த தடவை டியர் ரிவார்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த அவுட்ஃபிட் தான், கோல்டு டியரில் வந்துட்டு இந்த அவுட்ஃபிட்டு அண்ட் டைமண்டில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு இந்த DP28ஓட ஸ்கின் வந்து கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி இந்த தடவை அந்த அவுட்ஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டீசெண்டாக தான், இந்த கோல்டு டியரில் கிடைக்கிற அந்த அவுட்ஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நல்லா தான் இருக்குது பார்க்குறதுக்கு. ஆரஞ்சு, பிளாக் இந்த மாதிரி ரெண்டு மூணு கலர் மிக்ஸ் பண்ணி நல்லா தான் வந்து கொடுத்துருக்காங்க. இன் கேம் உங்களுக்கு வந்துட்டு இன் கேமில் வந்து போகும்போதும் அந்த அவுட்ஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த அவுட்ஃபிட்டில் க்ளோத் எஃபெக்ட் எதுவும் வந்து கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டிபி ஸ்கின் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன், பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் வந்துட்டு ஒவ்வொரு வீவோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அப்போ தான் வந்துட்டு நமக்கு கிளியரான ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடைக்கும். அந்த அவுட்ஃபிட் வந்து நம்ம படுக்கும்போது எப்படி இருக்குது, ஜம்ப் பண்ணும்போது எப்படி இருக்குது, இல்லை வந்துட்டு க்ரௌஷ் பண்ணும்போது எப்படி இருக்குது அப்படின்றது அந்த ஃபுல் டீட்டெயிலுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேம் பிளேல வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டைமண்ட் டியரில் நமக்கு DP28ஓட ஸ்கின் வந்து கொடுக்குறாங்க. ஆக்சுவலாக இந்த DP28 ஸ்கின் வந்து உண்மையிலே ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ டியர் ரிவார்டிலே ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரிவார்டு அப்படின்னா கண்டிப்பாக இந்த கன் ஸ்கின்னை வந்து சொல்லலாம். ஸோ ரொம்ப நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு, பர்பிள் கலரில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து FPP வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ மேலே இருக்க அந்த ரவுண்டில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு எஃபெக்ட்டுமே இல்லை. ஆக்சுவலாக அந்த சிஷுவல் ஒவ்வொரு அந்த டிபிஎட் ஸ்கின்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அதில் எந்த ஒரு சேஞ்சஸுமே இருக்காது. அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கின்னுக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்கின்னும் நல்லா தான் இருக்குது பார்க்குறதுக்கு. நெக்ஸ்ட் வந்துட்டு ராயல் பாஸில் வரப்போகிற ஹெல்மெட் ஸ்கின் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ லெவல் ஃபஸ்ட்லேருந்து லெவல் 3 வரைக்கும் எப்படி எப்படிலாம் கொடுத்துருக்காங்கன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ லெவல் ஃபஸ்ட் உங்களுக்கு பார்க்குறதுக்கு அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து க்ரீன் கலர் தான் வந்துட்டு மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. கீழே மட்டும் வந்துட்டு லைட்டாக பிளாக் தெரியுது. செகண்ட் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்குது பார்க்குறதுக்கு. அண்ட் லெவல் 3 வந்து பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஸோ லெவல் 3 வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு, பட் ஒரு பெரிய ஒரு சேஞ்சஸ் இல்லை, நார்மலான ஒரு ஸ்கின் மாதிரி தான் இருக்குது பார்க்குறதுக்கு. அண்டு டீசெண்ட் தான். ஸோ நம்ம அந்த அளவுக்கு குறையெல்லாம் வந்து சொல்ல முடியாது, நல்லா தான் இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி வந்துட்டு பேக் பேக் ஸ்கின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ லெவல் ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்க்குறது இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ லெவல் 2 வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது. ஆக்சுவலாக வந்துட்டு உண்மையிலே லெவல் 2 பேக் பேக் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து லெவல் த்ரீக்கும் லெவல் 2க்கும் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய சேஞ்சஸ் இல்லை. அதே மாதிரி தான் வந்துட்டு பின்னாடி அந்த கயர் கட்டி இருக்க மாதிரிலாம் வச்சுருக்காங்க. அண்டு டீசெண்டான ஒரு பேக் பேக் ஸ்கின் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ ஹெல்மெட்டுக்கும் அண்ட் பேக் பேக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் ஆகுது. பட் அவுட்ஃபிட்டுக்கும் ஹெல்மெட்டுக்கும் பேக் பேக்கெல்லாம் வந்து மேட்ச் ஆகுது அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா சத்தியமாக ஆகலை அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து RP100 அவுட்ஃபிட் உங்களுக்கு பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நம்ம லாபியில் வந்து நிற்கும் போது பெரிய அளவுக்கு வந்து தெரியல. ஸோ இன் கேமில் வந்து நம்ம பார்க்கும்போது, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து அவுட்ஃபிட் பெரிய அளவுக்கு நம்ம ஒரு மித்திக் அவுட்ஃபிட் அப்படின்னு வந்து நம்ம எதுவும் சொல்ல முடியாது. பட் மேபி வந்து பார்த்தீங்கன்னா சில பேருக்கு இந்த அவுட்ஃபிட் வந்து பிடிக்கலாம். ஸோ இதில் க்ளோத் எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு க்ளோத் எஃபெக்ட் இருக்குது. அண்டு அந்த ஹேரில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு எஃபெக்ட் வந்து கொடுத்துருக்காங்க. பட் அதை வந்துட்டு இன்னும் கொஞ்சம் பெருசாக வந்து கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கொஞ்சம் சின்ன அமௌண்ட் ஆஃப் அந்த ஹேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஒரு இன்னும் வந்து கொஞ்சம் பெருசாக வந்து கொடுத்துருந்தா இன்னும் வந்துட்டு நல்லா இருந்திருக்கும். க்ளோத் எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அவுட்ஃபிட் வந்து கொடுத்துருக்காங்க. பட் ஆக்சுவலாக அந்த அவுட்ஃபிட் வந்து பார்க்கும்போது உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்றத கண்டிப்பாக வந்து கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். எக்ஸ்ட்ரா என்னோட ஒப்பீனியன் வந்து கேட்டிங்க அப்படின்னா சத்தியமாக எனக்கு பெரிய அளவுக்குலாம் வந்து தோணலை. ஸோ நார்மல் தான், ஒரு சுமாரான அவுட்ஃபிட் அப்படின்னு வந்து நான் சொல்வேன். ஏன் அப்படின்னா, ஸோ இது வந்துட்டு ஒரு நார்மலான ராயல் பாஸாக இருந்துச்சு அப்படின்னா ஓகே. பட் இது வந்து பார்த்தீங்கன்னா பப்ஜி மொபைலோட 3rd ஆனிவர்சரி. ஸோ நான் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ உண்மையிலே வந்துட்டு ஏதோ வந்து பெருசாக வந்து பண்ணுவாங்க அப்படின்னு, பட் எதுவுமே இல்லை. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கார்னேட்டேட்ஸ். ஆக்சுவலாக அந்த ஸ்கின் இந்த கன் ஸ்கின்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எதுவுமே வந்து சொல்ல முடியாது. கன் ஸ்கின் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பார்க்குறதுக்கு உண்மையிலே வந்து டீசன்ட் அண்ட் ரொம்ப நல்லா தான் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து கார்னேட்டேட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது. ஆக்சுவலாக கார்னேட்டேட் ஸ்கின் வந்துட்டு உண்மையிலே எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. பட் உங்களோட ஒப்பீனியன் எனக்கு தெரில. உங்களுக்கு வந்து கன் ஸ்கின்னை பார்த்தீங்கன்னா உங்களோட ஒப்பீனியனை கண்டிப்பாக வந்துட்டு கமெண்டில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். ஓகே. ஸோ ரெண்டு சைடில் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கார்னேட்டேட்டுக்கு ஹார்ட்லாம் வந்து கொடுத்துருக்காங்க அண்ட் ரொம்ப நல்லா இருக்குது.
ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆகோட ஸ்கின் வந்து கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக ஆக் ஸ்கின்னு வந்து பார்த்தீங்கன்னா வந்து உண்மையிலே ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப இவங்க முக்கத்தனம் பண்ணது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வந்து R50 சாய்ஸபிள் ரெண்டு மித்தி கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்துட்டு மித்திக்கா அப்படின்னு வந்து நம்ம யோசிக்கிற அளவுக்கு வந்து ரெண்டு அவுட் ஃபிட் வந்து கொடுத்துருக்காங்க. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவங்க பண்ணதுன்னு ரொம்ப மொக்கத்தனமான விஷயம் அப்படின்னு வந்து சொல்லேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து AUG R1 வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு AUG ஸ்கின் ஆகோட ஸ்கின் வந்து கொடுக்க போகிறாங்க. அந்த ஆங்கோட ஸ்கின் நீங்கள் வந்துட்டு இன்கேமில் வந்து போகும்போது பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஐரன் செட்டில் நீங்கள் பார்த்தாலும் தெரியும். ஸோ ஸ்கின் எல்லாம் வந்துட்டு ஆக்சுவலாக கன் ஸ்கின்னை வந்துட்டு நான் உண்மையிலே சொல்கிறேன், நான் எந்த ஒரு குறையும் வந்து சொல்லலை. கன் ஸ்கின் எல்லாம் வந்துட்டு எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. பட் எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த அவுட்ஃபிட்டு இதில் கொடுத்துருக்க R1 கொடுத்துருக்கதாக இருக்கட்டும், R50 இருக்கட்டும், அண்ட் இதே மாதிரி வந்துட்டு R100 இந்த மூணு அவுட்ஃபிட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு பெரிய அளவுக்கு ஒரு இம்பாக்ட்லாம் வந்து கிரியேட் பண்ணலை. ஒரு நார்மலான அவுட்ஃபிட் மாதிரி தான் இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள், இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து R1 கிடைக்கப்போ அந்த லெஜெண்டரி அவுட்ஃபிட்டு. ஸோ என்ன இருக்குது ஆக்சுவலாக வந்துட்டு தேர்ட் ஆனிவர்சரி பெருசாக ஏதோ வந்து பண்ணியிருக்கலாம். ஸோ க்ளோத் எஃபெக்டெல்லாம் இன்றைக்கி பார்க்கவே வேணாம். அண்ட் அதுக்கப்புறம் இன்னொரு அவுட்ஃபிட் வந்து கொடுப்பாங்கல்லாம். ஸோ அந்த அவுட்ஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு பார்க்குறதுக்கு ஆக்சுவலாக அந்த ஃபஸ்ட் நம்ம பார்த்த அவுட்ஃபிட்டோட இது வந்துட்டு ஓரளவுக்கு பெட்டராக தான் இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ இதுக்கு வர வந்துட்டு கண் சன்கிளாஸ் வரைக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. என்னத்துக்கு என்ன கருமத்தை பண்ணி வச்சுருக்காங்க அப்படி ஏதோ பண்ண ட்ரை பண்ணுறாங்க. பட் வந்துட்டு எல்லாமே வந்துட்டு அதிகமாக வந்து போகுது. பட் இது என்னோடய வீவில் மட்டும்தான் அப்படி எனக்கு தெரியுது அப்படின்னு வந்து எனக்கு தெரியல. உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்றதையும் கண்டிப்பாக வந்துட்டு இந்த அவுட்ஃபிட்டை பற்றினா உங்களோட ஒப்பீனியன் என்ன கண்டிப்பாக வந்துட்டு கமெண்டில் மென்ஷன் பண்ணிட்டு போங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து R50 வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டு மித்திக் செட்டு கொடுக்க போகிறாங்க. ஸோ அதில் ஃபஸ்ட்டு கொடுக்க போகிற அந்த மித்திக் செட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். அண்ட் இன் கேமில் வந்து நீங்கள் போகும்போதும் ஸோ அதோட ஒரு லுக் இது தான். அண்ட் இந்த ராயல் பாஸ் வந்துட்டு நீங்கள் கிளியராக பார்த்துக்கோங்க, நீங்கள் சூஸ் பண்ணலாமா வேணாமா அப்படின்றது. ஆக்சுவலாக என்னை பொறுத்த வரைக்கும் ஓகே, தேர்ட் அனிவர்சரி வந்துட்டு நான் ஏதோ பெருசாக மிஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு நினச்சேன். பட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பரவாயில்ல, மொக்கத்தனமான ரிவார்ட்ஸ் தான் வந்துட்டு நான் மிஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த அவுட்ஃபிட் வந்து பார்த்தா மித்திக்கு நேராக சொல்லுவாங்களா அந்த அளவுக்கு ஷிட். ஸோ இந்த அவுட்ஃபிட் இந்த ஆக்சுவலாக மித்திக்கு அவுட்ஃபிட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து லைட்டாக வந்து க்ளோத் எஃபெக்ட் கொடுப்பாங்க. பட் இந்த ரெண்டு அவுட்ஃபிட்டுக்குமே எந்த ஒரு க்ளோத் எஃபெக்ட்டுமே இல்லை. இப்போ வர ஆக்சுவலாக வந்துட்டு ஒவ்வொரு சீசன் வந்து போகும்போது அப்கிரேட் பண்ணுவாங்க அப்படின்னு வந்து பார்த்தா இவங்க கீழே போயிட்டுருக்காங்க என்னன்னு தெரியல. ஸோ இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு க்ளோத் எஃபெக்ட்டுமே இல்லை. இந்த ரெண்டு அவுட்ஃபிட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு க்ளோத் எஃபெக்ட்டுமே இல்லை. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து SLR ஸ்கின் வந்து கொடுத்துருக்காங்க. அண்டு இந்த SLR ஸ்கின் வந்து பார்த்தீங்கன்னா ரெடீம் செக்ஷனில் வரதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஆக்சுவலாக அந்த கன் ஸ்கின் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்குது. SLR வந்து பார்த்தீங்கன்னா வந்து நிறைய கலர் வேரியன்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, நல்லா தான் இருக்குது ஸ்கின் வந்து பார்க்குறதுக்கு. இதுலேயும் ஹார்ட் எதுவும் விடலைன்னு நினைக்கிறேன். நல்ல டீட்டெயில்ஸ் இருக்காண்ணா இந்த ஸ்கின்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல டீட்டெயில்ஸ் இருக்குது. ஐரன் செட்டில் வந்து பார்க்கும்போதே நல்லா தான் இருக்குது பார்க்குறதுக்கு. நெக்ஸ்ட் வந்து சீசன் 18 ஃப்ரீ RP ரிவார்டு VSS ஸ்கின். நெக்ஸ்ட் சீசன் 18 ஃப்ரீ RP 50 வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு VSS ஸ்கின் தான் வந்து கொடுக்க போகிறாங்க. ஆக்சுவலாக ஸ்கின் பார்க்குறதுக்கு உண்மையிலேயே ரொம்ப நல்லா தான் இருக்குது. பட்டு கன்னு தான் வந்துட்டு நல்லா இல்லை. தேர்ட் அனிவர்சரிக்காவது அட்லீஸ்ட் நம்ம ஏதாவது யூஸ் பண்ணுற கன்னுக்கான ஸ்கின் வந்து கொடுத்துருக்கலாம். அண்ட் இந்த தடவை வந்து பார்த்தீங்கன்னா வந்து மொக்கத்தனமாக வந்து VSS ஸ்கின் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா வந்து 2-3 தடவை VSS ஸ்கின்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரீயாக கொடுத்துட்டாங்க. ஸோ திரும்ப திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா வந்து VSS ஸ்கின் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரீயாக இருப்பில்ல, இல்லை வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணாத ஸ்கின் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து VSSல வந்து திரும்ப திரும்ப வந்து கொடுத்துட்டே இருக்காங்க. ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரில PUBG மொபைலில் வந்துட்டு. ஸோ உங்களுக்கு வந்து RP100 எக்ஸ்க்ளூசிவ் எமோட் இன் கேமில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு பார்க்குறது அந்த மாதிரி தான் இருக்கும். அண்ட் அதை தவிர மற்ற ரெண்டு எமோட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே காமிக்கிறோம். ஸோ ரெண்டு எமோட்டும் வந்து உங்களுக்கு பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ சீசன் 18 ராயல் பாஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நிறைய பேர் நல்லா எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா தேர்ட் அனிவர்சரி வரதுனால PUBG மொபைல் பெருசாக வந்துட்டு ஏதோ பண்ண போகிறாங்க அப்படின்னு. பட் சுத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை. அண்டு நான் உண்மையிலே வந்துட்டு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் வந்துட்டு ஒரு 50% கூட சாட்டிஸ்ஃபேக்ஷன் எனக்கு வந்துட்டு கிடைக்கல. உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்றதையும் கண்டிப்பாக வந்துட்டு கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சீசன் 18 பர்ச்சேஸ் போனஸ். பர்ச்சேஸ் போனஸில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 160 UC இல்லை 140 UC வந்து கொடுத்தா உங்களுக்கு இந்த அவுட்ஃபிட் வந்து கொடுப்பாங்க. அவுட்ஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா VSS ஸ்கின் தான். பர்ச்சேஸ் போனஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த தடவை உங்களுக்கு VSS ஸ்கின் தான் வந்து கொடுத்துருக்காங்க. VSS ஸ்கின்னை வச்சுட்டு சாவுங்கடா அப்படின்னு வந்து சொல்லியிருக்கானுங்க. என்ன கரமாதிரத்தை பண்ணுறானுங்க அப்படின்னு தான் வந்து புரிய மாட்டேங்குது. ஸோ ஓகே, எத்தனை VSS ஸ்கின்னு எதை யூஸ் பண்ணுறது அப்படின்னு தான் வந்து கடைசியில் டவுட்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நான் வந்து இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். உங்களோட ஒப்பீனியன் கண்டிப்பாக வந்து கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் சீசன் 18 ராயல் பாஸ் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்களா இல்லையா உங்களோட ஒப்பீனியன் கண்டிப்பாக வந்து கமெண்டில் மென்ஷன் பண்ணிட்டு போங்க.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க. அண்ட் இதே மாதிரி இண்டஸ்ட்ரிக்கான வீடியோஸ் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.